Example 6.11, if cosecant theta plus cot theta is equal to p, then prove that cos theta is equal to p square minus 1 divided by p square plus 1. So given question in the irukkira term eduthenga. So in the term pathiyum nam enna pannalam, idha 1 nu eduthukalam. Idha proof pandra kosam indha trigonometry identities formula use panna porom. Adu endha formula pathina, so idhula cosecant square theta minus cot square theta is equal to 1. So in the formula wise nam idha approach panna porom. Enna reason pathina, so idhula cosecant theta plus cot theta is equal to p indra value kuduthuranga. So idhu irundha nam idhu p nu eduthukalam. So in the while nam use pannona, so in the formula kulla dhaan adu irukudhu. So idha nam a square minus b square formula sila expand pandrappo namukku indha term split aagum. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன கிடைக்கும், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு. ஸோ அந்த மாதிரி இந்த கொசிக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் டீட்டாவை வந்து எப்படி ஸ்பிட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இதை கொசிக்கன் டீட்டா ப்ளஸ் காட் டீட்டா இன்ட்டு கொசிக்கன் டீட்டா மைனஸ் காட் டீட்டா ஈக்குவல் டு 1. இரண்டுத்தையும் இன்ட் பண்ணி பாருங்கள், இதே வந்துடும். கொசிக்கன் டீட்டா இன்ட்டு கொசிக்கன் டீட்டா கொசிக்கன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் காட் டீட்டா இன்ட்டு காட் டீட்டா காட் ஸ்கொயர் டீட்டா. அதான் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இது வந்துடும். இப்போ பாருங்கள், கொசிக்கன் டீட்டா ப்ளஸ் காட் டீட்டா இருந்தால் என்ன பண்ணலாம், பீன் போடலாம். ஸோ இந்த இடத்துல இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், இந்த இடத்துல பீன் என்ட்ரி பண்ணிக்கிறேன். இன்ட்டு கொசிக்கன் டீட்டா மைனஸ் காட் டீட்டா ஈக்குவல் டு 1. எனக்கு இந்த டேர்மோட ஆன்சர் தேவைப்படுறதுனால இந்த மல்டிபிள் ஆஃப் பி ஈக்குவல்டிவ்லேருந்து டிவைடில் வந்துடும். ஸோ இதுலேருந்து கொசிக்கன் டீட்டா மைனஸ் காட் டீட்டா ஈக்குவல் டு 1 டிவைட் பை பி. ஓகேங்களா, மல்டிபிள் டேர்ம் வெளியே வந்தால் டிவைடில் வந்துடும். இதை நம்பர் 2 எடுத்துக்கலாம். அடுத்தது ப்ரூஃப் கம்ப்ளீட் பண்ணுற கோசம் இது 1 + 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ 1 + 2 நம்ம அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு டேர்ம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னக்கும் பாருங்கள். ஸோ இதை அப்படியே என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஸோ கொசிக்கன் டீட்டா ப்ளஸ் காட் டீட்டா செகண்ட் டேர்மில் இருக்கிற லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ இதில் கொசிக்கன் டீட்டா மைனஸ் காட் டீட்டா இஸ் ஈக்குவல் டு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஃபஸ்ட் டேர்ம் என்ன பாருங்கள், பின்னுக்குது. இதில் செகண்ட் டேர்ம் 1/p, நம்ம பண்ணுறது அடிஷன். ஸோ இந்த ப்ளஸ் 1/p என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் காட் டீட்டா மைனஸ் காட் டீட்டா ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். கொசிக்கன் டீட்டா ப்ளஸ் கொசிக்கன் டீட்டா ரெண்டுமே அடிஷன். ஸோ அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ என்ன அப்படின்னா 2 cosec θ நம்ம கிடைக்கும் ஈக்குவல் டு. இந்த டிவைட் இதுமேலாம் 1 அர்த்தம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், பி இன்ட்டு பி பி ஸ்கொயர்னு கிடைக்கும் ப்ளஸ் 1 × 1 டிவைட் பை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப டிவைட் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறது 1 × p பின்னு கிடைக்கும். ஸோ இந்த வந்த ஆன்சர் நம்ம 3 எடுத்துக்கலாம். இப்போ எப்படி இந்த டேர்மோ நம்ம 1 + 2 போட்டோமோ அதே என்ன பண்ணுறேன்னா 1 − 2 நான் அப்ளை பண்ண போகிறேன். ஏன் இந்த மாதிரி செய்யறேன்னா, இந்த ப்ரூஃப் நமக்கு கம்ப்ளீட் ஆகோசரும். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1 − 2 என்ட்ரி பண்ணிக்கலாம். அகெயின் ஃபஸ்ட்டில் இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன பாருங்கள். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொசிக்கன் டீட்டா ப்ளஸ் காட் டீட்டா. அடுத்தது செகண்டில் இருக்குது மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் மல்டிப்புள் இருக்கிறதுனால ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் டேர்மில் இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கொசிக்கன் டீட்டா மைனஸ் காட் டீட்டான்னு என்ட்ரி பண்ணிக்கலாம் இஸ் ஈக்குவல் டு. இப்போது ஃபஸ்ட்டில் இருக்குது ரைட் ஹேண்ட் சைடு, ஃபஸ்ட்டில் இருக்குது ரைட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பின்னு இருக்குது, இதை என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம செய்கிறது மைனஸ் இங்கே மைனஸ் என்ட்ரி பண்ணிக்கலாம். செகண்ட் டேர்மில் ஆர்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைடு என்ன பார்த்தீங்கன்னா 1/p இருக்குது. ஸோ இங்கே செஞ்ச சேம் ப்ராசஸ் தான், இங்கே ப்ளஸில் செஞ்சோம் இங்கே மைனஸில் பண்ண போகிறோம் அவ்வளோதான். இப்போ இங்கே மைனஸ் மல்டிபிள் இருக்குது, ஸோ உள்ளெடுத்துன்னு வந்துடலாம். ஸோ இதை அப்படியே என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஸோ இதுலேருந்து கொசிக்கன் டீட்டா ப்ளஸ் காட் டீட்டா உள்ள மைனஸில் என்ட்ரு பண்ணுறப்போ இது மைனஸ் கொசிக்கன் டீட்டா ப்ளஸ் காட் டீட்டான்னு வந்துடும். இங்கே டிவைட் இதுமாரிலாம் 1. ஸோ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், பி இன்ட்டு பி பி ஸ்கொயர் 1 × 1 1, அது என்ன 1னா மைனஸ் 1 வரும். டிவைட் பை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ டிவைட் மட்டும் மல்டிப்ளை பண்ணுறது 1 × p பின்னு கிடைக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கொசிக்கன் டீட்டா மைனஸ் கொசிக்கன் டீட்டா கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் காஸ் டீட்டா இங்கே ஒரு ப்ளஸ் காஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ 2 cot θ இங்கே ஒரு ப்ளஸ் காட் டீட்டா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ 2 cot θ கிடைக்குமா இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், பி ஸ்கொயர் மைனஸ் 1 / p. ஸோ இந்த 2 cot θ இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 1 / p அந்த ரிசல்ட் என்ன பண்ண 4 எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், கொஷினில் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் மைனஸ் 1 / p² + 1 ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தேர்டில் வந்து பி ஸ்கொயர் ப்ளஸ் 1/p, ஃபோர்த்தில் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் பி ஸ்கொயர் மைனஸ் 1/p.
இப்போ இந்த ப்ரூஃபில் ஃபஸ்ட்டு மைனஸ் அப்புறம் தான் ப்ளஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறேன்னா ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணோம், டிவைட் பண்ண போகிறோம். எப்படி டிவைட் பண்ண போகிறோம்னா 4/3 டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 4/3 என்ட்ரி பண்ணலாம், ஏன்னா ப்ரூஃப் வரக்கோசரம். ஸோ 4/3 ஃபோர்த்தில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் என்ன பார்த்தீங்கன்னா 2 cot θ இருக்குது, டிவைட் பை தேர்டில் இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 cosec θ. இதை என்ட்ரி பண்ணி பின்னாலே இப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஃபோர்த்தில் இருக்கிற ரைட் ஹேண்ட் சைடு என்ன பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை பின்னு என்ட்ரி பண்ணுங்கள், டிவைட் பை இதில் தேர்டில் இருக்கிற ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை பி. ஸோ பி ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைட் பை பி. இப்போ ரைட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் என்ன இருக்குது, காஸ் தீட்டான்னு இருக்குது. ஸோ இந்த இதில் நம்ம ஃபார்முலா சைஸாக அப்ரோச் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறப்போ காஸ் தீட்டான்னு வந்துடும். இப்போ ஃபஸ்ட் இந்த 2 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இந்த காஸ் தீட்டாக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எப்படி போடலாம், இதை காஸ் தீட்டா பை சைன் தீட்டான் என்ட்ரி பண்ணிக்கலாம், டிவைட் பை கொசிகன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் பார்த்தீங்கன்னா 1/ நமக்கு சைன் தீட்டான்னு கிடைக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு இதில் இந்த பி நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் இருக்குது என்ன பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஆஸ் யூஷுவல். இதே மாதிரி இங்கே சைன் தீட்டா இந்த சைன்ட்டாக கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் இருக்கிறது காஸ் தீட்டா பை 1/1 டிவைட் பண்ணுறப்போ அகைன் நமக்கு என்ன கிடைக்கும், காஸ் தீட்டா தான் கிடைக்கும். சேர்ந்ததில் காஸ் தீட்டான்னு என்ட்ரி பண்ணிக்கலாம். காஸ் தீட்டா பை 1 இஸ் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ இதுதான் கிவன் குவஷனில் ப்ரூஃப் தட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இதை ப்ரூஃப் பண்ணணும். ஸோ எக்ஸாக்டாக இதை ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ கடைசியில் என்ன பண்ணலாம், ஆஸ் யூஷுவல் இதை என்ஸ் ப்ரூடன் என்ட்ரி பண்ணிடலாம்.